வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் எதை பார்த்து சொல்ல போகிறேன்னா, ஒரு நபி தோழரை பார்த்து சொல்ல போகிறேன். அவருடைய பேர் என்னன்னு சொன்னால் முசாப் இப்னு உமைர். அவர் வந்து மக்காலேயே மிக சேர்ந்த பணக்காரங்களில் அவரும் ஒருத்தர். அவர் வந்து எந்த குலத்தில் சேர்ந்தவங்கன்னு சொன்னால் பனு அப்துல் தார்ன்ற ஒரு குலத்தில் சேர்ந்தவர். அவங்களுடைய தாயார் பேர் என்னன்னு சொன்னால் குன்னஸ் பிந்தி மாலிக். கொஞ்ச நாள் போக போக அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு தூதர் வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருன்ட்டு சொல்லுவாங்க. சொன்ன அப்புறம் என்ன நடக்கும்னா, அவர் ஒரு ஜோசியர், அவர் ஒரு மேஜிக் மேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சொன்ன அப்புறம் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு மேஜிக் வரத்தில் செய்கிறாங்கன்னா அந்த இடத்த போய் பார்க்கணும், அந்த என்ன செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆசை அவருக்கும் வரும். அவர் ஒரு பணக்காரனான ஒரு ஒரு 17-18 வயசு தான் அவருக்கு இருக்கும். ஒரு ஆசையினால அவர் வந்து போவார். என்ன மேஜிக் வேறு செய்கிறாங்கன்னுறாங்களே இந்த மக்கள் எல்லாம், போய் பார்ப்போன்ட்டு எந்த இடத்துக்கு போவாங்கன்னு சொன்னால் தாருல் அர்க்கம்ன்ற ஒரு மதர்சாக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா என்ன நடக்கும்னு சொன்னால், அங்கே வந்து அவர் உள்ளே போனவொடனே எல்லோருமே அவரை திரும்பி பார்ப்பாங்க. இவ்வளோ பெரிய பணக்காரர் இங்கே வந்திருக்காரு, இவ்வளோ பெரிய பணக்காரர் இங்கே வந்திருக்காரு பார்த்த அப்புறம், அப்போ ரசூல் இஸ்லாம் எதை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்கன்னு சொன்னால், மர்மையினால் பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க, நரகம் சொர்க்கம் அதை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்களே. அப்போது அந்த விஷயத்தெல்லாம் கேட்டு அப்போவே அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுப்பார். ஏற்றப்புறம் என்ன செய்வார் சொன்னால், அவர் வந்து ரசூல் இஸ்லாம் கிட்டே கேட்பார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது நான் சொல்லட்டுமா, வழியை எல்லாருக்கிட்டேயும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்ற விஷயத்த சொன்னால் அவர் சொல்லுவார், இல்லை சொல்லாதீங்க, நீங்கள் மக்கள்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்காங்கன்னு சொன்ன அப்புறமா என்ன ஆகும்னு சொன்னால், அவங்க அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு தினமும் படிக்கிறதுக்காக அந்த தாருல் அர்க்கம்க்கு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும் சொன்னால், உஸ்மான் இப்னு தல்ஹான்ற ஒரு சஹாபா வந்து, அவர் வந்து அப்போது வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் சொன்னால், அவர் வந்து பார்த்துருவார். அவர் அந்த முசாப் இப்னு உமைர் வந்து அந்த மதரசாவுக்கு போகிறது பார்த்துட்டு இவர் என்ன செய்வார், தன்னுடைய அவங்களுடைய தாய் இருக்காங்களே ஹுன்னஸ் பிந்தி மாலிக், அவங்கக்கிட்ட போய், இங்கே பாருங்கள் நம்மளுடைய எதிரி வீட்டுக்கு உங்கள் பையன் போயிட்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன அப்புறம் அவங்க தாய் என்ன செய்வாங்க, என்னுடைய அன்பு மகனே அங்கே போகாதே, அவர் வந்து தவறான விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, நம்மளுடைய உறவுகளெல்லாம் பிரிக்க சொல்கிறாரு, இந்த மாதிரியெல்லாம் அவங்க தாய் சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவர் உண்மையாக தான் சொல்கிறாரு, ஒரே இறைவன் தான் இருக்கான், சொர்க்கம் நரகம்ன்ட்டு ஒன்று இருக்குது, அதை தான் நம்பணும் இதுதான் அவர் சொல்கிறாரு, அவர் சரியாக தான் சொல்கிறாருன்ட்டு இப்படி சொன்ன அப்புறம் அவங்க தாய் என்ன செய்வாங்க, நீ வந்து நான் சொல்கிற பேச்சு கேட்கலன்னா உனக்கு தர சாப்பாடு இதெல்லாம் நான் உனக்கு நிப்பாத்திடுவேன், உனக்கு அத்தர் தரது அந்த எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவர் என்ன செய்வார் சொன்னால், ஆனாலும் நான் அப்படி தான் இருப்பேன் அவர் சொன்னால், அவர் வந்து கைது செஞ்சு வச்சிருவாங்க. வச்ச அப்புறம் என்ன ஆகும் சொன்னால், அங்கே மக்கால் இஸ்லாத்தை ஏற்ற சகோதரர்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த மக்கால் இருந்த காஃபிர்கள்லாம். அப்புறமா என்ன ஆகும் சொன்னால், தொந்தம் கொடுத்துட்டு இருப்பாங்களே, அப்போ வந்து ரசூல் இஸ்லாம் சொல்லுவாங்க, அபசீனியாவுக்கு நீங்கள் போயிருங்க, அங்கே வந்து நஜ்ஜாஷி மன்னர் இருப்பாங்க, அவர் வந்து நல்ல நீதமான மன்னர், அங்கே போயிட்டிங்கன்னா நீங்கள் உங்களை வந்து நல்லா பார்த்துப்பார் அவர், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்களே. அப்போ வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த விஷயம் வந்து முசாப் இப்னு உமைருக்கு வந்து தெரிய வரும், அவரை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. அவர் எப்படி தவிப்பார் சொன்னால், அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய தாயுடைய வேலைக்காரர் இருப்பார்ல, அவர் வந்து அவரை பாதுகாத்துட்டு இருப்பார், அவர் எங்கேயும் ஓடக்கூடாதுன்ட்டு. அவர் அப்படியே ஒரு சிறு தூக்கம் மனுஷனுக்கு வரும் தானே, அந்த மாதிரி அவர் தூங்கினப்போ இவர் என்ன செய்வார், அப்படியே ஓடி போயிடுவார் அபசீனியாவுக்கு. அபசீனியாவுக்கு போயிட்டு அங்கே இருந்து சில நாட்கள் அங்கேயே இருப்பாங்க. அப்புறமா ஒரு செய்தி ஒன்று வரும் அபசீனியாவில் இருக்கும்போது, மக்களாக இருக்கிற எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க என்ற மாதிரி ஒரு செய்தி வரும். செய்தி வரவங்க என்ன செய்வாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே போவாங்க அபசீனியாவுக்கு. அபசீனியாவுக்கு போவாங்களே என்ன நடக்கும்னு சொன்னால்,
அபேஸ் மக்காவுக்கு போவாங்க அபேசினாலேருந்து மக்கள் எல்லாம் போன அப்புறம் என்ன சொன்னா திரும்பியும் அந்த மக்கள் எல்லாம் அந்த சிலைகளை வணங்கிட்டு அப்படியே தான் இருப்பாங்க. சிலைகளை வணங்கிட்டு அப்படி இருப்பாங்கல்ல, என்ன காரணம் அந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது என்று சொன்னால், அன் நஜ்மன்ற ஒரு சூரா வந்து இறங்கும். அந்த நேரத்தில் இறங்குமே அந்த சூராவுடைய கடைசியில் எப்படி வரும்னு சொன்னால், யார் வந்து இந்த பூமியை செஞ்சா, யார் வந்து இந்த வானத்தை செஞ்சா, இந்த மாதிரி லைனாக ஒன்று ஒன்றா எல்லாம் வந்து சொல்லும் போது கடைசியிலேயே நீங்கள் வந்து சஸ்தா செய்யுங்க, அதுதான் ஃபஸ்ட்டு சூரா சஸ்தா. அந்த சூரா சஸ்தா செய்யுங்கன்ட்டு வரோமே அவர் என்ன செய்வார், அவங்க அந்த மக்கால் இருந்த எல்லாருமே எல்லாருக்கும் அரபி தெரியும்ல, அந்த வாசகத்தை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே சஸ்தா செஞ்சிருவாங்க. அதை பார்த்துட்டு சில பேர் வந்து எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்ட்டு சொல்லிட்டு அந்த செய்தி வந்து அபிசீனியாவுக்கு போங்க. அவங்கெல்லாம் அப்புறமா முசாஃபிபுமர் அங்கே மக்காவுக்கு வந்துடுவார். அப்புறமா அவங்க தாய் வந்து பார்ப்பாங்க முசாஃபிபுமரை, பார்த்த அப்புறம் என் அன்பு மகனே வந்து உனக்கு திரும்பியும் எல்லாமே தந்துடுறேன் சொன்னால், இல்லைம்மா நான் வரமாட்டேன், நீ இப்போ திரும்பியும் வரலன்னா உன் நான் திரும்பியும் கைது செஞ்சு வச்சிருமேன்ட்டு சொன்ன அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, என் மேலே யார் கை வச்சாலும் இன்றைக்கி அவங்க இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கோவத்தோடு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நீ போட்டிருக்கூட உடையெல்லாம் எந்த தான் அதெல்லாம் எனக்கு தான்ட்டு அவங்க தாய் கேட்பாங்களே, அவங்க அப்புறமா என்ன செய்வாங்க சொன்னால், அவங்களுடைய உடையெல்லாம் கழட்டி அவங்களோட தாய்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா அப்படியே இருப்பாங்க. மதீனாலேருந்து மக்காவுக்கு வந்து ஹஜ் செய்கிறதுக்காக வருவாங்க சில மக்கள். மக்கள் வருவாங்களே அப்போ என்ன ஆகும் சொன்னால், இஸ்லாத்தை சில பேர் ஏற்றுக்கிட்டு என்ன செய்வாங்க சொன்னால், இதில் தான் உண்மையான மார்க்கம் இருக்குன்னு இதை கேட்டுட்டு இதை ஏற்றுக்கிட்டு என்ன செய்வாங்க சொன்னால், ரசூல் அல்லாஹ் கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஒரு கல்வி கற்றுக் கொடுக்க ஒரு ஆசிரியர் ஒருத்தரை அனுப்பிவிடுங்க எங்களுக்காக இப்படி சொல்லுவாங்களே. அப்போ என்ன செய்வாங்க சொன்னால், ஃபஸ்ட்டு முசாஃபிபுன் உமேர் தான் கல்வியை சொல்லி கொடுக்கறதுக்காக ஹிஜ்ரத் பண்ணி முஹாஜிர் தோழராக இவர் போவார் மதீனாவுக்கு. மதீனாவுக்கு போய் யாரோடைய வீட்டில் தங்குவாங்கன்னு சொன்னால், அசத் இப்னு ஜுராரான்ற ஒரு நபி தோழர் வீட்டில் இருப்பார். அவர் ஒரு அன்சாரி தோழர், அவருடைய வீட்டில் இருப்பாங்களே. அங்கே சில நாட்கள் இருக்கும்போது அங்கே எல்லாருக்கிட்டையும் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற தலைவர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு என்ன, நம்ம மக்கள் எல்லாம் மாறிக்கிட்டே வராங்க, என்ன காரணம்ன்ட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, அந் அவர் தான் இந்த மாதிரி நம்மளுடைய இதெல்லாம் இப்படி பண்ணுறாருன்ட்டு சொன்ன அப்புறம், அவங்க எந்த குலத்தில் சேர்ந்தவங்க சொன்னால், பனு அஸ்ஹல்ன்ற குலத்தில் சேர்ந்தவங்க. அந்த குலத்தில் இருந்த ஒரு தலைவர் வந்து வருவார் முசாஃபிரதானவை கொன்னுடலான்ட்டு. அவர் பேர் என்னன்னு சொன்னால் ஹுசைத் அவர் பேர். அவர் வந்து நேராக வந்து தன்னுடைய கத்தி எடுத்துகிட்டு அவர் வந்து போவார் முசாஃபிரதானவங்கிட்ட போயிட்டு சொல்வார், நீங்கள் வந்து இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்களுடைய நட்பெல்லாம் நண்பர்கள் எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க, நீங்கள் ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்கன்ட்டு சொன்ன அப்புறம் அப்போ அவர் சொல்வார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தவறாக இருந்ததுன்னா நான் போயிடுறேன், சரியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கோங்கன்ட்டு. அப்போ அவர்கிட்ட என்ன சொல்வார் சொன்னால், இந்த மாதிரி ஒரே இறைவன் இருக்கான், இந்த மாதிரி இறுதி தீர்ப்பினால் ஒன்று இருக்குது, சொர்க்கம் நர்க்கம்ன்ட்டு இருக்குது, இந்த உலகத்தில் என்ன அமல் செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு மறுமையில் கிடைக்கும்ன்ட்டு சொல்லுவாங்க. சொன்ன அப்புறம் என்ன சொன்னால், அவர் வந்து எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒன்று கேட்பாங்க. கேட்ட அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒசு செஞ்சுட்டு வாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒசு செஞ்சுட்டு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத் ரசூலுல்லாஹ்ன்ட்டு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க, அப்புறமா அவர் வெளியே போவார். வெளியே போன அப்புறம் அங்கேருந்து அவர்களுடைய தோழர்கள் இருப்பாங்களே எல்லாருமே அவரை பார்ப்பாங்க, என்ன ஆச்சு, என்ன அடிச்சிங்களா அவரை, இந்த மாதிரி கேட்பாங்களே. அப்போ சொல்வார், இல்லை அவர் உண்மையாக தான் சொல்கிறாரு, ஒரே இறைவன் தான் இருக்கான், அந்த மாதிரி இவர் சொல்வார். அவரோட ஒரு பெரிய தலைவர் ஒரு பேர் இருப்பார், அவர் பேர் என்ன சொன்னால் சாத் இப்னு மாது அவர் பேர். அவர் என்ன செய்வார் சொன்னால், நேராக அப்படியே நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் நான் போகிறேன்ட்டு அவர் போவார். அவர் போயிட்டு என்ன செய்வார் சொன்னால், இதே மாதிரி நீங்கள் இங்கேருந்து போறியா இல்லைன்னா உன்னை கொண்டு விட்டுமா இந்த மாதிரி பேசுவாங்களே. அப்போ சொல்லுவார், நான் சொல்கிறத கொஞ்ச நேரம் கேளுங்க, நான் சொல்கிறது தவறாக இருந்ததுன்னா நான் போயிடுறேன், சரியாக இருந்ததுன்னா ஏற்றுக்கோங்கன்ட்டு அவர்கிட்ட இவர் வந்து சொல்வார். இவர் ஒரே இறைவன் இருக்கான், இவர்கிட்ட அதே மாதிரி சொன்னவொடனே இவரும் என்ன செய்வார், இஸ்லாத்தை இவரும் ஏற்றுக்குவார், எப்படி ஏற்றுக்கணும்ன்ட்டு. இவர் வெளியே போவார், என்ன நடக்கும்னு சொன்னால், அங்கே இருக்கிற மக்களுங்க எல்லாம் பார்ப்பாங்க, என்ன அடிச்சிங்களா, இவரும் சைலண்ட்டாக இருப்பார் போயிட்டு.
என்ன அடிச்சிங்களா பாய் கேட்டால் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு கேட்டால் அவர் என்ன சொல்வார், இல்லை அவர் சரிதான் சொல்கிறாரு. என்ன பாய் நீங்களே இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி தான் இருந்தோம் அண்டு இப்படி சொன்ன அப்புறம் நீங்கள்லாம் சேர்ந்து தானே என்னை தலைவராக்குனீங்க, அப்போனா நான் சொல்கிறத கேளுங்க, அவர் தான் உண்மையான விஷயத்த சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கோங்கன்ட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அவர் அங்கே இருந்த இந்த மாதிரி அவர் சொன்ன அப்புறம் அங்கே மதினாவில் இருந்த ஏகப்பட்ட பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிட்டு என்ன ஆகும்னு சொன்னால் 72 பேர் என்ன ஆகும்னு சொன்னால் ஹிஜ்ரத் பண்ணி மக்காவுக்கு போவாங்க. இப்போ ஒருத்தர் சஹாபா ஆகணும்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட பார்த்து பையத் செஞ்சால் தான் அவர் வந்து சஹாபா ஆவார். ரொம்ப தூரமாக இருந்தது அவர் வந்து கலிமா சொன்னால் வெறும் முஸ்லீமாக தான் இருப்பார். போயிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி அவர் சஹாபா ஆகணும். அந்த மாதிரி 72 பேரில் 70 ஆண்கள் 2 பெண்கள் வந்து போவாங்க. போய் என்ன செய்வாங்க சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட இந்த மாதிரி பையத் செஞ்சுட்டு நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்துடுங்க, மதீனாக்கு வந்துடுங்க, உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துக்குறோம் இந்த மாதிரி சொன்ன அப்புறம் என்ன ஆகும் சொன்னால் அதுக்கப்புறமா அல்லாஹ் வந்து வஹி இறக்குவான். அதுக்கப்புறமா அவர் ஹிஜ்ரத் பண்ணி மக்காலேருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிடுவாங்க. போகும்போது என்ன ஆகும் சொன்னால் முசாபரதியில் வந்து இருப்பாங்களே அவரை பார்ப்பாங்க எல்லா மக்களும் பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்களா. என்ன காரணம்ன்ட்டு கேட்டால் எப்படி இருந்தார் அவர், அவருடைய முடி வந்து சுருட்டு முடியாக ஆகி தன்னுடைய ஆடையை வந்து கிழிஞ்சு அதில் தையல் போட்டு தன்னுடைய என்ன சொல்கிறது ஒரு தன்னுடைய பர்சனாலிட்டி எல்லாம் போன மாதிரி அப்படி இருந்தார். அவரை பார்த்துட்டு எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க, பாருங்கள் எப்படி இருக்காங்க, அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி இருப்பாங்களே. அதுக்கப்புறமா வந்து 2வது ஹிஜ்ரி என்ன ஆகும் சொன்னால் பத்ர் போர் நடக்கும். பத்ர் போர் நடக்கும்போது என்ன சொன்னால் அவர் கையில் தான் ஃப்ளாக் இருக்கும். ஃப்ளாக் இருக்குமே ஃப்ளாக் வந்து யார் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து கொன்னுட்டால் அந்த போர் வந்து முடிவடைஞ்சிடும். அவர் கையில் ஃப்ளாக் இருக்குமே அந்த போர் அப்படியே நடக்கும், அந்த போர் வந்து ஜெயிச்சிருவாங்க. 2வது 3வது ஹிஜ்ரியில் என்ன ஆகும் சொன்னால் உஹத் போர் நடக்கும். அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க உஹத் மலை மேலே நின்றுக்கோங்க அந்த வில்லு வீரங்கள்லாம் சொல்லிவிட்டு எங்களுடைய உயிரை வந்து பறவைகள் வந்து கொத்தி தின்னா கூட நீங்கள் வந்து அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சொன்ன அப்புறம் என்ன சொன்னால் ஒரு ஜெயிக்கிற நிலைமையில வந்துடும். அந்த போர் ஆரம்பித்து ஜெயிக்கிற நிலைமையில வந்து அப்புறம் என்ன ஆகும் சொன்னால் அந்த மக்கள் எல்லாம் காஃபிருங்கெல்லாம் பயந்து ஓடுவாங்க. ஓட ஆரம்பிக்கவன் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த மக்கள் எல்லாம் மலை மேலே நின்று இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் அந்த ஓடும்போது அவங்களுடைய குதிரை அப்புறம் அவங்களுடைய வால் அதெல்லாம் கீழே விட்டுட்டு தானே போவாங்க. அதோடைய ஆசையில் என்ன செய்வாங்க சொன்னால் அந்த மலை மேலேருந்து கீழே இறங்கி வருவாங்க. கீழே இறங்கி வரும்போது என்ன ஆகும் சொன்னால் காலித் பின் வலித் வந்து பார்த்துருவார் இந்த விஷயத்தை. இந்த மாதிரி என்ன செய்வார் சொன்னால் அந்த உஹத் மலைக்கு பின்புறமாக வந்து சுற்றிட்டு தன்னுடைய அப்படியே அந்த போர் வந்து அப்படி ஜெயிக்கிற நிலைமையில் இருந்ததை அப்படி மாறிடுவாங்க. மொத்தமாக எல்லாருமே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொல்ல நிறைய பேர் வந்துடுவாங்க, எல்லாருமே அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது என்ன ஆகும் சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப இறந்துட்டாருன்ட்டு இந்த மாதிரி ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிடும். அது வந்து பொய்யான செய்தின்ட்டு தெரிஞ்ச அப்புறம் என்ன செய்வாங்க சொன்னால் எல்லாருமே அடிக்க வரும்போது தல்ஹா இப்னு உபைதுல்லான்ற சஹாபா வந்து என்ன செய்வார் சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்னாடி போய் நின்றுட்டு யார் அடித்தாலும் அவங்களுடைய உடம்புல படுற மாதிரி ஒரு வில்லு அடித்தா ஒரு கல்லை தூக்கி அடித்தா கூட அவரோட உடம்புலேயே படுற மாதிரி அவர் வந்து நின்றுப்பார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் சொன்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பாங்களே, ஒரு போர்னா ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. அந்த கல் வந்து என்ன ஆகும் சொன்னால் ஒருத்தர் தூக்கி போடுற கல் தன்னுடைய ஹெல்மெட்டில் பட்டு அந்த ஹெல்மெட்டோடைய கூர்மையான இது வந்து பிசுறு வந்து தன்னுடைய தாடை வலையை பல்லில் போய் குத்திக்கும். இந்த விஷயத்தை வந்து முசாப் உமைர் வந்து பார்ப்பார். பார்த்துட்டு என்ன செய்வார், இப்போ வந்து நம்மளுடைய உயிரா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய உயிரா என்று பார்த்துட்டு என்ன செய்வார் சொன்னால் தன்னுடைய ஃப்ளாகை எடுத்துட்டு குதிரையில் ஏறி ஓடுவாரா. ஓடும்போது என்ன நடக்கும்னு சொன்னால் 70 பேர் அவர் வந்து பின்னாடி தொடுத்துட்டு போவாங்களா. அவர் இறக்கும் போது என்ன ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டில் வந்து ஃப்ளாக் வச்சுருப்பாரா, ரைட் ஹேண்டை வந்து வெட்டிடுவாங்களா. ரைட் ஹேண்டில் வெட்டால் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிப்பாங்களா அந்த ஃப்ளாகை, லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வெட்டிடுவாங்களா.
வெட்டின அப்புறம் தன்னுடைய நெஞ்சில் இப்படி நிமித்து இப்படி பிடிச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே அவர் வந்து ஷஹீதாகிறார். ஷஹீதாகும் போது என்ன சொல்லிட்டு ஷஹீதாக சொன்னால், அல்லாஹ் ஒருத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறுதி தூதர் தான், அவர் வந்து இதுக்கு முன்னாடியே நிறைய தூதர்கள் வந்திருக்காங்க, அவர் வந்து இறுதி தூதர், அவர் வந்து என்றைக்குமே கடவுளாக ஆக மாட்டாங்க, அவருக்கு இணை வைக்காதீங்க, இந்த மாதிரி விஷயத்த சொல்லிவிட்டு அவர் வந்து ஷஹீதாவார். அவர் ஷஹீதான அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னால், அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இருக்குவான் ஆல இம்ரானில் 3வது அத்தியாயம் வசனம் 144வது வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தை இருக்குவான். இதே மாதிரி அவர் அவர் எப்படி சொல்வார், ரசூலுல்லாஹ் வந்து இறுதி தூதர் தான், இதுக்கு முன்னாடியே நிறைய நபிமார்கள் வந்திருக்காங்க, அவர் வந்து என்றைக்குமே கடவுளாக ஆக மாட்டார், இந்த மாதிரி விஷயத்த அல்லாஹ் வந்து இதே விஷயத்த அல்லாஹ் வந்து அப்படியே குர்ஆனில் இந்த அப்படியே வசனத்தை இறக்குவான். அப்புறமா அவர் இறந்தப்புறம் என்ன சொன்னால், எல்லாரையும் அடக்கம் செய்ய போகும்போது என்ன ஆகும்னு சொன்னால், எல்லாரையும் எல்லா சஹாபா நிறைய பேர் ஷஹீதாக இருப்பாங்க, எல்லாரையும் அடக்கம் செய்யும்போது ரசூலுல்லாஹ் முஸாப் இப்னு உமைரை வந்து அடக்கம் செய்ய போகும்போது என்ன ஆகும் சொன்னால், தன்னுடைய எதில் வந்து உயிர் இழக்கிறாங்களோ அவங்களுடைய அதே துணியில் தான் அவங்களை வந்து கஃனிட்டு அடக்கம் செஞ்சிருவாங்க. அவரோட துணி எப்படி இருக்குன்னு சொன்னால், தன்னுடைய தலையை மூடனா கால் தெரியுமா, காலை மூடனா தலையை தெரியுமா, அந்த மாதிரி அவ்வளோ சிறிதான துணியை அவங்க போட்டுட்டு இருந்தாங்களா. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, தன் இலைகள் இருக்கல, இலைகளை வந்து வைத்து அவங்களுடைய காலை மறைத்து அடக்கம் செஞ்சிருங்க. அந்த நேரத்தில் அழுவாங்களா பார்த்து நிறைய பேர், எப்படி இருந்தார் இவர், எவ்வளோ பெரிய பணக்காரர், எப்படி மௌத்தா, எப்படி ஷஹீதாக இருப்பாருங்க, இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. இதோடய இவரோட வரலாறு முடியாது. இதில் நம்மளுக்கு கிடைச்ச படிப்பினை என்னன்னு சொன்னால், இவங்க எதுக்காக இவங்க ஷஹீதானாங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இவங்க ஷஹீதானாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் ஃபஜ்ர் தொழுகையை விட்டுட்டு எல்லாருமே தூங்குறோம், அவங்க எதுக்காக ஷஹீதானாங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக. நம்ம அல்லாஹ்வையும் இது செய்கிறதில்ல, தூதரையும் இது செய்கிறதில்ல, ஃபஜ்ர் தொழுகா தூங்குறது தினமும் படுத்து. அதுக்கப்புறமா வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து எல்லாருமே வந்து காசு வேணும் காசு வேணும்ன்ட்டு தான் ஓடுறாங்க. அவர்கிட்ட எல்லாமே இருந்தது, காசு இருந்தது, பணம் இருந்தது, பதவி இருந்தது, எல்லாமே இருந்து கூட அவர் என்ன செஞ்சார், அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். எப்படி அவருடைய மௌத்த ஆச்சு பாருங்க, ஆனால் அவரை மாதிரியே ஆகிறதுக்கு அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். அதுக்கப்புறமா அவருக்கு நிறைய பேர்களால் அவரை கூப்பிடுவாங்க, அவர் ஒரு தாயின்ட்டு கூப்பிடுவாங்களே, அவருடைய ஒஸ்தாது, அவருக்கு ஹாஃபீஸ்ன்ற ஒரு பட்டம் இருக்குது, அப்புறமா அவர் ஒரு ஆலிம்ன்ட்டு ஏகப்பட்ட பேரால் அவரை அழைக்கப்படுறாங்க. நாங்களும் அதிகமாக குர்ஆன் படிக்கணும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. அஃபர் தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.